ஹை கைஸ் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற விஓசி பார்க் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்குது. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு உள்ள போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வண்ண மீன்கள் கண்காட்சி அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே உள்ளே போய் என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான ஃபிஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ என்னென்ன ஃபிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபிஷ், பிரானா, அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான குட்டி குட்டி மீன், பெரிய மீன் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நீங்களும் பாருங்கள் என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பக்கத்தில் ஜூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு போகலான்னு போயிருந்தோம். ஸோ அங்கே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ், கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லாம் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூக்குள்ளார போகும்போது இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலாம் அது ஓப்பன் பண்ணல, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமாக க்ளோஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அதனால் ஜூ நம்மளால் பார்க்க முடியல. ஜூக்கு பதிலாக முன்னாடி பார்த்திங்கன்னா மரத்தில் நிறைய வவ்வால் தொங்கிட்டு இருக்கோம், அதை வேணால் பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. ஸோ போய் நம்ம நின்று பார்த்தோன்னா நம்ம தலைக்கு மேலே இருக்கிற மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பெரிய சைஸ் வவ்வாலாக எக்கச்சக்கமாக தொங்கிட்டு இருந்துச்சிங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே லைட்டாக இருட்டாக இருட்டாக அந்த வவ்வால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தலை மேலே சுற்றிட்டு இருந்துச்சிங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் இருட்டின உடனே இங்கே இருக்கிற அந்த ஜுராசிக் பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டைனோசரஸ் ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஓசி பார்க்கில் இருந்துச்சு. அண்ட் அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸும் இருந்துச்சு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபவுண்டன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடல. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஜூலாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் போய் நம்ம வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போயிருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜூ வந்து ஏதோ 3 வருஷமாக ஓப்பனில் இல்லையாமா. ஸோ அதனால தான் கைஸ் நம்மளால் அதெல்லாம் கவர் பண்ண முடியல. ஸோ அந்த ஜூவில் நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மங்கீஸ், பேர்ட்ஸ், பீகாக்ஸ் இன்னும் நிறைய இருந்துச்சு. நிறைய உள்ளேருந்து அனிமல்ஸோட சவுண்ட்ஸும் கேட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் க்ரொக்கடைல்ஸ்லாம் கூட உள்ளே இருந்துச்சு அப்படின்னாங்க. பட் எதனால் உள்ளே விடலை அப்படிங்கிறது தெரியல. கேட்டதுக்கு சரியாக ரெஸ்பான்ஸும் பண்ணல, உள்ளலாம் எந்த அனிமலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதனால் இத்தனை நாளாக க்ளோஸில் இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் எப்போ இது ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள். மறக்காம டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், பாய்.